நீ போட்ல போயிட்டு வந்தியா? என்ன என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பார்த்த, எப்படி இருந்தது? ஆத்து பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கடலா லேக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க ஆயுர்வேதிக் மசாஜும் இருக்கு, யாராவது மசாஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட பண்ணிக்கலாம். கடிக்காது, கொள்ளாது, ஒன்றும் பண்ணாது, அமைதியா உட்காந்துட்டு இருக்கு. இப்போ கார்த்திக் வியூஸ் பாத்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு எடுத்துட்டு இருக்காரு. பின்னாடி நம்ம டிரைவர் வந்து வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு இருக்காரு. நான் உட்காந்து ஜாலியாக வேடி பார்த்துருக்கேன். அதுதான் வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் பஸ். இது வந்து லோக்கல் கால் டாக்ஸி மாதிரி. பெரிய பங்களாவாக இருந்தாலும் சின்ன வீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு போட்டு மட்டும் வெளியே நிற்கிது. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்பா 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 அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலே வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு லொக்கேஷன் இது. ரைட்டு திருப்பிட்டா ரைட்டு போ, லெஃப்ட்டு திருப்பிட்டா லெஃப்ட்டு போ. ஓகே, பட் ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க ஆலப்புழாக்கு தான் வந்திருக்கேன். ஆலப்புழாக்கு வந்தோடனே நான் வேறு எங்கேயுமே போல, ஃபஸ்ட் எடுத்தவொடனே போட் ஹவுஸ் தான் வரணும்னு சொல்லி வந்திருக்கேன். நான் வந்திருக்க போட் ஹவுஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை ட்ரிப் ஹவுஸ் போட் அப்படின்ற ஒரு போட் ஹவுஸ் தான் நான் வந்திருக்கேன். ரிவ்யூஸும் பார்த்தேன், ரொம்பவே நல்ல விதமாக போட்டிருந்தாங்க. சர்வீஸ்ல வந்து எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்ன ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன மாதிரி சைட் சீன்லாம் காமிக்கிறாங்கன்றது எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து புக் பண்ணனும், என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும், என்ன ரேட்ல இருக்கு, அது மட்டும் ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க. ரேட் வந்து டேட் டிபெண்ட் பண்ணி தான் சேஞ்ச் வரும். இப்ப நார்மலி வந்து 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம். இப்ப டேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ இதோட புக்கிங் ப்ரொசீஜர் வந்து, ஏதாவது டேட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், அப்படி தான் வரணும். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இங்கே தேவை. அது இப்போ நீங்கள் கொடுத்து வச்சிருக்க, அது நம்ம இங்கே எழுதி வைக்கும். அதோட ப்ரூஃப் மட்டும்தான், மொபைல் நம்பர் அந்த அது தான் தேவை. பேலன்ஸ் அமௌண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம், அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கும் அதோட பேலன்ஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன ரூம் புக் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்களுக்கு ப்ரீமியம் கேட்டகரி போட் புக் பண்ணியிருக்கு. அதில் வந்து ஃபுல் டைம் ரூமிலே ஏசி இருக்கும். இப்போ டீலக்ஸ் கேட்டகரினா நைட்டு மட்டும் ஏசி இருக்கும், ஆனால் சேம் போட்டு தான். அப்புறம் லக்ஷுரி ஒரு இன்னொரு கேட்டகரி இருக்கு, அதில் வந்து ஃபுல் டைமாக ஏசி இருக்கும், கிளாஸ் கவர்ட் போட் வரும், கம்ப்ளீட் ஏசி, இன்டீரியர் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபைனலாக வந்து நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ நாம் ப்ரீமியம் கேட்டகரி போட் உள்ள இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேறு லெவலில் இருக்குது. பொறுமையாக 1x1 என்னென்னலாம் இருக்குன்றத காட்டிக்கிறேன். வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா, லெமனு, ஜிஞ்சரு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் சில்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு வெல்கம் ட்ரிங்க், சூப்பராக இருக்குது. ஸோ கேப்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டார், உங்கள் பேர் சொல்லவே இல்லை. ஜோதிஷ். ஜோதிஷ் ஜோதிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது கியர், இது ஆக்சிலேட். ஓ, அது கியரு, இது வந்து ஆக்சிலேட்டரு. நம்ம ஃப்ரெண்டு கிட்டட்ட, அப்புறம் இது மோட்டரு, பேக் ரிவேர்ஸ். ஓ, இது ரிவர்ஸ், அவ்வளோதான். மொத்தம் வந்து ரிவர்ஸு, ஃப்ரண்ட்டு, நியூட்ரல், மூணே கிரியர் தான். இது வந்து ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் அது வந்து உங்களுக்கு ஸ்டேரிங். ஸ்டேரிங் கார் மாதிரி தான், கார் மாதிரி. திருப்பிட்டா ரைட்டு போ, லெஃப்ட் திருப்பிட்டா லெஃப்ட் போ. ஓகே, பட் ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, இதுக்கு பிரேக்கே இல்லை. அப்புறம் எப்படி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் போட்டு மாற்றி மாற்றி தான் பேலன்ஸ் பண்ணணும்? ஓகே ஓகே. நாங்களாம் ஓட்டலாமா? என்ன கண்டிப்பாக, அப்படியா? எல்லாருக்கும் வரணவங்க எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓட்டுறதுக்கு எல்லாமே கொடுக்கும். ஓ, இது வந்து பம்பா லேக்கம். ஐயப்ப சாமி கோயில் போகும்போது எல்லாரும் அந்த குளிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மலையை ஏறுவாங்க. ஸோ அந்த லேக் அங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வருது. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த பம்பா லேக்கில் இருந்தால் ஸ்டார்டிங்கே ஆகுது. அப்படியே இதில் இந்த போட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இது வந்து கேப்டன் ஓட்டுற இடம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு 2 குஷன் போட்டு ஒரு சிட்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்படி உட்காந்துட்டு நல்லா காலை நீட்டிட்டு ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா, சூப்பராக ஒரு 3 சீட்டர் அண்ட் 2 சீட்டர், ஒரு டீபாய். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைனப், அதாவது ஒரு ரன்னிங் சீட் கொடுத்துருக்காங்க வரிசையில் இப்படி உட்காந்துட்டு சில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு டைனிங், ஒரு இங்கே 2 2 மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மியூசிக் கேட்குறதுக்கு அண்ட் ஒரு டிவி, ஒரு 45 இன்ச்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், டிவி கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக அந்த ஓலையில் பின்னிருக்காங்க. உள்ளே நிற்கும் போது ஏசிலாம் தேவையில்லை, நல்லா சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நேராக பெட்ரூம் போயிடலாம்.
ஸோ இதுதான் பெட்ரூம். ஸோ லக்கேஜஸ்லாம் வச்சாச்சு. இங்கே ஒரு செட்டப் ஏரியா இருக்குது அண்ட் ஒரு கிங் சைஸ் பெட்டு. இங்கே ஒரு ஸ்பேஸு, அப்புறம் சின்னதாக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே பில்லோ இருக்குது, அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பெட்ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. பெட்டு பக்கத்துலேயும் நல்ல ஒரு பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. சூப்பராக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தூங்கலாம். பக்கத்தில் ஒரு ஏசி அண்டு ஃபேன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ரெஸ்ட் ரூம், நீட்டாக இருக்குது. வெட் ஏரியா, ட்ரை ஏரியா, ஷவர். ஸோ இது வந்து மிரர் அண்ட் வாஷ் பேஷன். சூப்பர், சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அப்படியே இப்படி வந்தோம்னா வெளியே வந்துட்டு பேக்கில் வந்து கிச்சன் ஏரியா. ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷன், ஒரு மிரர், இங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. இவர் தான் நம்ம மாஸ்டர், குக்கிங் எல்லாம் இவர் தான் பண்ணுறாரு. சரி, அவங்க பேர் என்ன? பேர் ஆண்டப்பன். ஆண்டப்பன், எவ்வளோ வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஆறு வருஷம். ஆறு வருஷம். என்னெல்லாம் சமைப்பீங்க? எல்லாமே சமைப்பீங்க? எல்லாமே சார், எல்லாமே சமைப்பீங்க. சூப்பர். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி அவியல் உண்டு, தோரன் உண்டு, மெழுக்குவட்டி உண்டு, சாம்பார் உண்டு, நண்டு ரோஸ்ட்டு, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் பப்பாஸ், சலாடு, அச்சார், போயிட்டே இருக்கு லிஸ்ட் கேட்டிருப்பீங்க என்னென்ன ஐட்டம் சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகட்டும் அதையும் ஒரு பிடி பிடிக்கலாம் ஓகே சார் தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எப்படி வந்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை இந்த இன்ஜின் ஏரியா இப்போ பின்னாடி வந்து டோர் இதெல்லாம் திறந்து போகலாமான்னு தெரியல பார்க்கலாம். ஏன் ஸோ இங்கே வந்து நம்ம போக முடியாது. சோ அவ்வளோதான், இந்த சிம்பிளாக நீட்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு என்ன நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்
இங்க பாத்தீங்கன்னா சும்மா இது கடலா லேக்கானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கடல் மாதிரி இருக்கு, ஆனா இது வந்து ஒரு லேக்கு. இருக்கிறதுலே ஒரு பெரிய லேக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்க தூரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அழகா பறவை பறந்துட்டு இருக்கு. ஓகே, இது இதுதான் பெரிய லேக்குன்னு சொன்னீங்க. இருக்கிறதுல பெரிய லேக் இது 2600 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு இந்த லேக் மொத்தமா. கரெக்டாக 1:00 to 1:30 சுட சுட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. கேரளாவோட ட்ரெடிஷ்னல் மீலான அந்த சத்யா மீல் தான் கொடுத்துருந்தாங்க. 4 விதமான பொரியல், கூட்டு பொரியல் வச்சுருந்தாங்க. ஒன்று டிஃப்ரெண்ட் டேஸ்ட், உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, கூடவே வந்து நண்டு வறுவல், அதுக்கப்புறம் வந்து மீன் பொளிச்சதுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆத்து மீன் ஃப்ரை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பப்படு, கூடவே வந்து சாம்பார் ரசம், அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் பாயசம் இருந்தது. அந்த மீன் பொளிச்சது உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. செம்ம ஜூஸியாகவும் டெண்டரியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆத்து மீன் வறுவலும் வந்து சூப்பராக இருந்தது. நண்டு கம்ப்ளீட்டாக பெப்பர் பேஸ்டில் பண்ணியிருந்தாங்க, நல்லா சுருக்கன்னு இருந்தது. சாம்பாரில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அந்த சாம்பார் சாதத்தோடு அந்த மீன் பொளிச்சது வச்சு சாப்பிட்டப்போ அந்த காம்பினேஷன் உண்மையிலேயே வந்து பக்கவாக இருந்தது. ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்கே அப்படின்றத அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்த பாருங்கள், இது வந்து லேக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு. இப்படி இருந்த லேக் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாறி இருக்கு. எப்படின்னா 1941 வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முருகின் ஜோசப் அப்படின்ற ஒரு மலையாளி வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் ஒரு 3 weeks வந்து ஒரு 300 பேர் வச்சு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணவர். 3 weeks்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3000 பேர்கூட சேர்ந்து இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெல் விளைகிற இடம், எவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. எப்போ 1941 இன்றைக்கி வரைக்கும் அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பரில் ஓகே. இப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த ஸ்பாட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட். இங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே வந்து நீங்கள் போயிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் மீன் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுற போட்டில் இருக்கிற மாஸ்டர் அதாவது குக் பண்ணுறாருல அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி சமைச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் மீன் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் அவங்க மீன் வாங்குறவங்ககிட்ட கொடுத்தா போதும். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே அது மட்டும் இல்லாமல் ஈகிள், அதாவது ஈகிள்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் தோல் மேலே உட்கார வச்சு அதை வந்து நீங்கள் கையில் பிடிச்சி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம், தோலில் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். அதுவும் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்பாட்டு அது காட்டுறவங்களுக்கு. இது வந்து 3வது ஸ்பாட்டு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஈகிள். இதை நீங்கள் கையில் வச்சுட்டு தோலில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா எடுத்துக்கலாம். பட் சின்ன பசங்க மட்டும் வாங்காதீங்க, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. சின்ன பசங்கிட்ட கொடுக்கும்போது மட்டும் கையில் ஒரு டர்க்கி டவல் மாதிரி எதனா கட்டிட்டு கொடுங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் கடிக்காது கொள்ளாது ஒன்றும் பண்ணாது, அமைதியாக உட்காந்துருக்குது. ஸோ இது வந்து 3வது ஸ்பாட்.
பட் ஆனால் வந்து சின்ன சின்ன பசங்க பிடிக்கிறதா இருந்தால் மட்டும் கையில் எதனா ஒரு டர்க்கி டேபிள் மாதிரி கட்டிட்டு பிடிங்க, நல்லாயிருக்கும். பட் வெறும் கையில் மட்டும் பிடிச்சிடாதீங்க, செமையாக வலிக்குது. ஓகேயா? பட் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. சூப்பர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இளநி கடை இருக்குது பக்கத்துலேயே. வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். எதுவுமே வாங்கலன்னு சொல்லிட்டு சில பேர் ஏறிப்பாங்க அவசரப்பட்டு, அதுக்கப்புறம் ஐயோ இது வாங்கிக்கலாமே யோசிப்பீங்க. பட் ஆனால் அது அந்த பிரச்சனை இங்கே இருக்காது. போகிற வழியில் நிறைய கடைகளும் இருக்குது, அதில் நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். நான் ஒரு இளநி மட்டும் வாங்கியிருக்கேன், குடிச்சிட்டேன். இது வந்து உள்ளே தேங்காய் இருக்குது, அதை மட்டும் சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆயுர்வேதிக் மசாஜும் இருக்குது, யாராவது மசாஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணிக்கலாம். அதோட பேம்ப்ளெட்டும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கேரளாவோட ட்ரெடிஷ்னல் மசாஜ், ஓகேங்களா? மேல் டு மேல், ஃபீமேல் டு ஃபீமேல், அதோட பேம்ப்ளெட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒன் ஹவர், ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நிற்கிறது வந்து அந்த மசாஜ் பாட்டில் தான் நிற்கிது. இதுதான் அந்த மசாஜ் சென்டர், ஆயுர் ஹோம் கேரளான்னு போட்டிருக்கு. ஸோ கோட்டக்கல்லில் எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, மசாஜ்ன்றது ரொம்பவே ஃபேமஸ், அதுவும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஆயுர்வேதிக் மசாஜ், எந்த மாதிரி பெயின் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம எப்படி சொல்கிற, செம்ம ரிலீஃபாக இருக்குது. நான் பண்ணது வந்து ஜென்ரல் மசாஜ் தான் பண்ணேன், உண்மையிலேயே அது வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 25 இயர்ஸாக வந்து இதை ரன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே நிறைய மசாஜ் சென்டர் இருக்குது, இருந்தாலுமே இங்கே விசாரிக்கும் போது எல்லோரும் சொன்னது வந்து இந்த ஆயுர் ஹோம்ஸ் போங்க, நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கவர்மெண்ட் சர்டிஃபைடு வாங்கின ஒரு ப்ரொஃபஷனல் மசாஜ் சென்டர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்பாட் நம்ம போகலாம். ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணி. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துருச்சு, ஆனியன் வடை, அதுக்கப்புறம் வந்து சாயா, இஞ்சி சாயா. குட் மார்னிங் கைஸ். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். இப்போ வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க, செப்பரேட்டாக ஒரு சின்ன ஒரு போட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா வந்து போட்டு தான் இருக்கு. மச்சான் பொங்கி வருவானே, அவரோட பரஞ்சாக்கணும். ஏதோ பொங்கி வரதை வந்து பரையணுமா, அதாவது இந்த சூரியன் வந்து உதிக்கிறத வந்து எடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். செம்மையாக இருக்குது இந்த இடத்துல கிளைமேட்டு, காட்டை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் பஸ். பஸ்ஸுனால் எப்படின்னா நமக்கு எப்படி கவர்மெண்ட் பஸ்ஸு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த லேக்கில் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட். இங்கே பக்கத்தில் இருக்க வீடுகளில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எங்கன்னா போகணுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. தெரியுதான்னு தெரியல, நான் ரூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? ஆ, இதை போது பண்ணுங்க. இந்த வண்டி தான் இப்போ கார்த்திக் வியூஸ் பார்த்தீங்கன்னா வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்ருக்காரு. பின்னாடி நம்ம டிரைவர் வந்து வளைச்சி வளைச்சி ஓட்டிகிட்ருக்காரு, நான் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். சூப்பராக இருக்குங்க. அதாவது காலைல ஒரு 6:30 ஏச்சு குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து இந்த மாதிரி ஒரு போட்டிங் பண்ணுறதுன்றது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ சன்ரைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்குறேன். இங்கே வந்து சன்ரைஸ் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியா வந்து இந்த லேக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி குட்டி கிராமம்னு சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன சின்ன ஊருங்க, அந்த ஊர் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. சூப்பராக இருக்குது, ரெண்டு சைடும் வந்து சின்ன சின்ன அழகான வீடுங்க. இது ஒரு பஸ் ஸ்டாப், நான் சொன்னேன்ல அந்த போட்டு, இந்த கவர்மெண்ட் போட்லாம் வந்து பிக்கப் பண்ணுற இடம் தான் பஸ் ஸ்டாப். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பால் பாக்கெட்லேருந்து எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபிஷ் விற்கிறாங்க போட்டில் தான். சூப்பரில் ஒரு சின்ன போட்டில் வந்து மீன் விற்கிறாங்க, அதுவும் இல்லாமல் பால் பாக்கெட்டு, தண்ணி சப்ளை எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன போட்டில் தான். சூப்பராக இருக்குது, சுத்தமாக இருக்குது ஊரே, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இங்கே இருந்தீங்கன்னா அமைதியாக சுத்தமாக, இந்த டிராஃபிக் சவுண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அமைதியாக ஜாலியாக இருக்கலாம். ஒரு ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல பாருங்கள் என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு படிக்கட்டு வச்சு
இதுதான் அவங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸ். வரிசையில் ஒரு ஒரு வீட்டு வாசலையும் ஒரு படிக்கட்டு, ஒரு ஒரு வீட்டு வாசலையும் ஒரு போட்டு. அழகாக இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து வருஷம் வருஷம் வந்து ஃப்ளட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஃப்ளட்டு வந்தால் என்ன ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கே இடத்துல இருக்க இந்த தண்ணி வந்து ஃபுல்லாகி அந்த ஊர் வீட்டுக்குள்ளே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த இடத்த விட்டு இவங்க காலி பண்ணி போகாமல் இந்த இடத்த அவ்வளோந்த அளவுக்கு விரும்பி இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஏற்றி கட்ட ட்ரை பண்ணுறாங்க, வீடை வந்து ஏற்றி ஏற்றி ஹைட்டில் கட்ட ட்ரை பண்ணுறாங்க. நிறைய வீடுங்க பள்ளத்தில் தான் இருக்குது, அப்படி இருந்தும் வந்து இவங்க காலி பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அதே மாதிரி இந்த மாதிரி வீடு வந்து ஃபுல்லாக ஏற்றி ஏற்றி கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ரெண்டு சைடுமே வந்து இந்த இந்த இது மாதிரி கட்டியிருக்காங்களா திண்டு மாதிரி, அது தண்ணி பாருங்கள் இது இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா வீடு வந்து அடியில் தான் இருக்குது, தரையே உள்ளே பார்த்திங்கன்னா அந்த தரையே அடியில் தான் இருக்குது. ஒரு பெரிய பங்களாவாக இருந்தாலும் சின்ன வீடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு போட்டு மட்டும் வெளியே நிற்குது. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த இடம், வேற லெவல். இந்த லைஃப்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது, இப்போ நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கவே கிடைக்காது. சார்ஜர் இல்லை. அப்பா 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 அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்தியாவில் இவ்வளோ ஒரு அழகான இடம் இருக்குன்றது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இது எப்படி சொல்கிறது, இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற வீடுங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு அமைதியான ஒரு லைஃப்பு. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து மலையாள படத்தில் சின்ன சின்ன சீன்ஸில் தான் பார்த்துருக்கேன். உண்மையிலே வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு லொக்கேஷன் இது. இது வந்து லோக்கல் கால் டாக்ஸி மாதிரி, அதுனா சின்ன சின்ன சந்துக்குள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் போக போகிறது. கிராமத்தோட அழகெல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் வந்து சோலோவாக உட்காந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு சின்ன போட்டில். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், மீன் மாட்டிருக்கா இல்லையன்றது பார்க்கலாம். ஓகே, இவர் தான் நான் சொன்னதில்ல சோலோவாக நின்று மீன் பிடிச்சிட்டுருக்காரு. கிட்ட கிட்ட போ, இது பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் எடுத்து காட்டுறது பாருங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுட சுட புட்டு அதுக்கப்புறம் வந்து கடலைக்கறி, செம காம்பினேஷனு. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். நீ போட்டில் போயிட்டு வந்தியா, என்ன என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பார்த்த, எப்படி இருந்தது? ஆற்று பார்த்தீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க? இட்லி நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே சூப்பர். என்ன பார்த்த, எப்படி இருந்தது உனக்கு? அப்படியா, மீன் பிடிச்சியா? கையில் என்னது பிடிச்சியா மீன்? எப்படி இருந்தது, ஜாலியாக இருந்ததா? சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க? ஆமாம்.
தேங்க்ஸ். இப்போ வந்து நான் வந்து கிளம்பின இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டேன். ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல ஸ்பாட் எல்லாம் பக்காவாக சுற்றி காமிச்சாங்க, எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சிங்கிள் பெட்ரூம்லேருந்து 10 பெட்ரூம்ஸ் வரைக்கும் கேட்டகரி வைஸ் போட்ஸ் அவைலபிள் இருக்குது உங்ககிட்ட. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோ லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.